ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிவிட்டர்ஸ் ஃபனி சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற விஷயம் வந்து எப்படி ஒரு விசிட்டிங் கார்டு ஒன்று எப்படி எப்படி டிசைன் பண்ணுறேன்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். இல்லை ஃபஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஃபைலில் போய்ட்டு நியூ, இப்போ நியூ டாக்குமெண்ட்டு ஓப்பன் பண்ணும். ஓப்பன் பண்ணிவிட்டு இங்கே நான் வந்து இதை வந்து இன்ச்சஸில் மாற்றிக்கிறேன். விசிட்டிங் கார்டு சைஸ் என்னென்னா 3.5 அடுத்து 2 கொடுத்து என்டர் பண்ணால் இப்படி வந்துடும். இப்போ இதுதான் சைஸ். இந்த சைஸுக்கு தான் டிசைன் பண்ண போகிறோம். இப்போ இந்த ஒர்க் ஷாப் இதில் வந்து நீங்கள் டபுள் கிளிக் பண்ணுங்கள், ரெக்டாங்கிள் இந்த மாதிரி வந்துடும். இப்போ கலரை வந்து நம்ம வந்து பிளாக்கை கொடுப்போம். கொடுத்துட்டு இதை செலக்ட் பண்ணிவிட்டு இதை வந்து ரைட் கிளிக் பண்ணி லாக் ஆப்ஜெக்ட் கொடுப்போம். அப்போ இந்த லாக் ஆகிடுச்சு. லாக் ஆனதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோன்னா, இதை எடுத்து இதை வந்து சென்டர் ஸ்க்ரீனுக்கு பிடிச்சிக்கும். அப்போ இந்த மாதிரி ஒன்று எடுத்துகிட்டு பி அடித்தோம்னா சென்டர் ஸ்க்ரீனுக்கு இந்த மாதிரி வந்துடும். கீபோர்டில் பி இந்த ஸ்க்ரீனை ப்ரெஸ் பண்ணுவோம், கீயை ப்ரெஸ் பண்ணுவோம் அது மூலமாக. அப்புறம் இந்த மாதிரி ட்ரா பண்ணுவோம். ட்ரா பண்ணிவிட்டு இப்போ இந்த தூணில் நம்ம போடுவோம் என்ன கலர், மஞ்சளை. இப்போ இந்த மாதிரி ரெக்டாங்கிளை வரைஞ்சிட்டு கிளிக் பண்ணிட்டோம்னா மஞ்சள் கலருக்கு நம்ம ஃபில் ஆகிடுச்சு. இப்போ இதை வந்து ஸ்ட்ரோக்கை நான் கொடுப்போம். ரைட், இப்போ இந்த மாதிரி வந்துடுச்சு. இப்போ இங்கே வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த மாதிரி ஒரு ஐக்கன்ஸ் வரைய போகிறேன். அது வெரி சிம்பிள். எப்படி வரைகிறது? மவுஸ் ஃபீல்டில் வந்து ஸ்கொரல் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஜூம் ஆகும். இப்போ எல்லாம் வந்து இந்த இருக்குது ரெக்டாங்கிள். இதை எடுத்து இப்படி வரைஞ்சிங்கன்னா இப்படி வரப்படும். கணக்கு அப்படி வரைஞ்சிக்கிறீங்க. ரைட், வரைஞ்சிட்டு இதை வந்து ஷேப் பண்ணுற இந்த ஷேப் டூல் இருக்குது, இதை செலக்ட் பண்ணிட்டு இந்த மாதிரி ஷேப் பண்ணிக்கணும். வரைஞ்சிட்டு ஷேப் பண்ணிவிட்டு இங்கே வந்து ஒயிட், இதை ப்ரெஸ் பண்ணால் ஒயிட் வந்துடும் இந்த மாதிரி. இதே நீங்கள் வந்து நான் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து நான் வந்து ஒரு ஒன்று கொடுத்துக்கிறேன். ஒன்று கொடுத்தா நல்லாயிருக்கும். ஒன்று இல்லைன்னா ஒரு இது அஞ்சு மாதிரி கொடுத்துக்கோம். ரைட், இப்போ இங்கே வந்து நான் வந்து ஐக்கன்ஸ் கொடுக்க போனேன். ஐக்கன்ஸ் கொடுக்குறேன்னு நான் என்ன பண்ண போகிறேன்னா, இன்சர்ட் கேரக்டர்ஸ் இங்கே இல்லாட்டி இதில் பாருங்கள் டெக்ஸ்ட் இதில் போய்ட்டு நீங்கள் டூல்ஸ் இல்லாட்டி ஆப்ஜெக்டில் போய்ட்டு ஆப்ஜெக்ட்லேயும் இல்லை இதில் டெக்ஸ்ட்டில் போய்ட்டு இன்சர்ட் கேரக்டர் இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வரும். இது ஷார்ட்கட் கீ கண்ட்ரோலோட F11 ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ இது வந்துடும். இப்போ என்ன ஐக்கன் வந்துடும். ஐக்கனில் வந்து உங்களுக்கு தேவையான ஐக்கன்ஸ் தான் வந்துடுச்சு. இது எடுக்கிறதுக்கு வந்து நீங்கள் விண்டிங்ஸ்ன்ற ஃபாண்ட் வந்து நீங்கள் உங்களோட கம்ப்யூட்டரில் வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்கணும். அப்போ தான் அந்த ஐக்கன்ஸ் உங்களுக்கு வந்து கிடைக்கப்படும். விண்டிங்ஸ் 1, விண்டிங்ஸ் 2, விண்டிங்ஸ் 3 இதுக்கெல்லாம் வந்து நீங்கள் இதே பார்த்து இது அப்படியே இந்த ஃபாண்ட்டை வந்து நீங்கள் கூகுளில் வந்து சர்ச் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கிறீங்க. டவுன்லோட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபாண்ட்டில் வந்து இந்த ஐக்கன் கிடைக்கும். ரைட், இது வந்து கிராஃபிக் டிசைனிங்கு ரொம்பவே தேவையான ஐக்கன்ஸ். ரைட், இப்போ நிறையா பேர் வந்து இந்த ஐக்கன்ஸ் எல்லாம் வந்து இல்லாமல் போய்ட்டு கூகுளில் சர்ச் பண்ணி போடுவாங்க. இதெல்லாம் தேவையே இல்லை, இந்த ஐக்கன்லாம் ஆல்ரெடி கொடுத்துருக்காங்க. இதை ட்ராக் பண்ணி ட்ராப் பண்ண தான் இருக்குது. இப்படி வந்துடுவார். இது அப்படியே இது ஓகே, இது வெக்டர் பேஸ் சூப்பர். இது இந்த ஐக்கன் வந்து வெக்டர் பேஸ் ஓகே. இப்போ மொபைல் நம்பர் அடுத்தது நம்ம எழுத போகிறது மொபைல், இமெயில் அடுத்த ட்ராக் பண்ண போகிறோம், அட்ரஸ் இந்த மாதிரி 3 கொண்டு வந்து ட்ராக் பண்ணுறோம். இதை கணக்காக நம்ம செட் பண்ணிக்குவோம். கணக்காக இந்த மாதிரி செட் பண்ணிக்குவோம். இப்படி செட் பண்ணிக்கிறேன். ஷிஃப்டாக பிடிச்சிக்கிட்டு எழுதிங்கன்னா சரியாக சென்டருக்கு இழுப்படும். இப்போ இழுத்துட்டு சென்டருக்கு இதுக்காக ஷிஃப்டாக பிடிங்க. ரைட், இந்த மாதிரி நம்ம கொஞ்சம் அப்படியே செஞ்சுக்குவோம். ரைட், இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இங்கே நான் வந்து நான் எழுத போகிறேன். இப்போ நான் வந்து இதுலேயும் ரெக்டாங்கிள் எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஒன்று கீறேன். இதையும் வயிற்றுக்கு மாற்றுறேன். கொஞ்சம் அழகாக இருக்கும் செய்கிற நேரம். இப்படி செஞ்சிங்கன்னா கொஞ்சம் அழகாக இருக்கும் உங்களுக்கு. இதே இதை இன்னொரு காப்பி எடுக்கிறேன். இப்படி செலக்ட் பண்ணிவிட்டு இப்படி ஒரு இல் இழுத்துட்டு ஷிஃப்ட்டை பிடிச்ச நேராக வந்துடும். ரைட் கிளிக் பண்ணால் இன்னொரு காப்பி. இதை அப்படி செலக்ட் பண்ணிவிட்டு இப்படி ஒரு இல் இழுத்துட்டு ஷிஃப்ட்டை பிடிங்க அப்படி நேராக வந்துடும். ரைட் கிளிக் பண்ணால் இன்னொரு காப்பி. இப்போ காப்பி பண்ணியாச்சு. ரைட், இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இதுக்கு நான் வந்து எழுத போகிறேன். இப்போ இந்த டெக்ஸ்ட்டில் போய்ட்டு செலக்ட் பண்ணிவிட்டு ஃபாண்ட்டை வந்து பாப்பின்ஸை செலக்ட் பண்ணுவோம். இப்போ நான் எழுதுகிறேன். இப்போ நான் சாம்பிளுக்கு இப்படி எழுதுகிறேன். நம்பர்ஸ் எழுதிட்டு போகிறேன். எழுதிட்டு சைஸை குறைக்க போகிறேன். இதில் ஒரு 6 மாதிரி, ஒரு 8 மாதிரி வச்சுக்கிறேன். அந்த மாதிரி வச்சுக்கிறேன். வச்சுக்கிட்டு இதை வந்து உங்களுக்கு இன்னும் கீழே எழுத்தால் நல்லாயிருக்கும். ரைட், இந்த மாதிரி வச்சுக்கோங்க.
இன்னொரு ஃபோன் நம்பர்னா அங்கே எழுதிக்கலாம். அதே மாதிரி இன்னொன்று இமெயில் எழுதுறதுக்கு இது அப்படியே இந்த டெக்ஸ்ட் நீங்கள் எழுதுகிற டெக்ஸ்ட் அப்படியே கீழே ட்ராக் பண்ணிட்டு ரைட் கிளிக் பண்ணால் இன்னொரு காப்பி வந்துடும். திரும்ப திரும்ப நீங்கள் எழுதுறத விட கிளிக் பண்ணி இப்போ இல்லை இமெயில் அட்ரஸை நான் எழுத போகிறேன். எக்ஸாம்பிள் em@gmail.com சொல்லி உங்களுக்கு தேவையானதை இமெயில் அட்ரஸை கொடுங்கங்கண்ணே. அடுத்து கீழே அட்ரஸ் இதை அப்படியே செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ கீழே எடுத்து ரைட் கிளிக் பண்ணால் இன்னொரு காப்பி வந்துடும். இங்கே வந்து மெயின் ஸ்ட்ரீட்னு எழுதுறேன். அவ்வளோதான், இவ்வளோ தான் நான் உங்களுக்கு எழுதுறேன். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விசிட்டிங் கார்டுக்கு முக்கியமான விஷயங்கள் உள்ளடங்கிருச்சு. இல்லை என்ன கொஞ்சம் உங்களுக்கு ஃபோன் சைஸை குறைக்கணும்னா குறைச்சிக்கலாம், குறைச்சா நல்லாயிருக்கும். இன்னும் கொஞ்சம் ஒரு 7 மாதிரி வச்சுக்கிறேன், இல்லை 7 மாதிரி வச்சுங்க. செலக்ட் பண்ணிவிட்டு ரெண்டையும் செலக்ட் பண்ணிவிட்டு ஷிஃப்ட்டை பிடிச்சிட்டு 7 இல்லைன்னா 6 வச்சுக்கிட்டிங்கன்னா நல்லா, ஏன்னா சின்னதாக தான் தெரியணும். ஓகே ரைட். பார்த்தீங்கன்னா ஒரு பேர் ஒன்று எழுத போகிறீங்கண்ணே, முருகன். ஃபோன் டைம் வந்து நம்ம மாற்றிக்கலாம், என்னது பப்பின்ஸுக்கு. இந்த பப்பின்ஸுன்ற ஃபோன்ட் வந்து இப்போ விசிட்டிங் கார்டு செய்கிறதுக்கு அழகான ஃபோன்ட் ரைட். ஓகே, இதை வந்து நான் வந்து இப்போ ஒரு மஞ்சள் கலருக்கு மாற்றிக்கிறேன். மாதிரி இதுக்கான சைஸ் வந்து நான் கொடுத்துருக்கேன் ஒரு 10 மாதிரி கொடுத்துக்கலாம், ஏன்னா 9 கொடுத்துட்டாங்க. ஓகே கொடுத்து இதை போல்ட் பண்ணாலும் நல்லாயிருக்கும் ரைட். இப்போ இது இன்னொரு இப்படி ஒரு காப்பி இப்படி கீழே எழுத்துட்டு ரைட் கிளிக் பண்ணால் இன்னொரு காப்பி வந்துடும். இங்கே நான் வந்து மேனேஜர்னு எழுத போகிறேன். எழுதிட்டு இதை சின்னதாக்கணும், சின்னதாக்கினா இது வந்து ஒரு 6 வச்சா போதும். ஒரு 6 ஒரு 4 வச்சா கூட பரவாயில்ல. கொடுத்துட்டுங்க நான் வச்சுட்டு இதை வந்து வெள்ளைக்கு மாற்றுறேன். அப்படின்னா தான் தெளிவாக விளங்கும் முருகன் மேனேஜர். இந்த மாதிரி சரியாக ப்ரொஃபஷனலாக செய்யணும். ஓகே, இந்த சைஸ் எல்லாம் முக்கியம், பார்த்து கொடுத்துக்கிறேன். இப்போ இங்கே வந்து சும்மா உங்கள் லோகோ இருந்துச்சு, நான் கம்பெனி லோகோ உங்களை நீங்கள் பிரிண்ட் பண்ணி வச்சுக்கலாங்கண்ணே. இல்லாட்டி நான் என்ன பண்ணணும்னா இங்கே வந்து நான் பேரை மட்டும் எழுதுறேன், ஸ்மார்ட் லைஃப்னு. அது வந்து எல்லாமே ஒரே ஃபோனில் தான் எழுதுறேன், அப்படின்னா தான் நல்லாயிருக்கும். ஸ்மார்ட் கீழே லைஃப்னு எழுதுறேன், லைஃப். இப்போ நான் அதை இதை குறைக்கிற ஸ்பேஸை, ஸ்பேஸ் கூடிடுச்சு. டெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டிக்கு போங்க, டெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டிங்கன்னு இல்லாட்டி டெக்ஸ்ட்ல போய்ட்டு இந்த ப்ராப்பர்ட்டியை கிளிக் பண்ணுங்கள். இல்லை பாருங்கள், இந்த இருக்குது இடைவெளி குறைக்கிறது, இது கூடும், இது அப்படி இப்படியே குறைங்க. இது அதே மாதிரி தாங்க ஃபோட்டோஷாப்பில் உள்ள மாதிரியே தான், இந்த மாதிரி குறையும். குறைஞ்சதுக்கப்புறம் இதில் வந்து எனக்கு ஸ்டைலாக மாற்றணும் செலக்ட் பண்ணிவிட்டு எனக்கு வந்து இதை வந்து எனக்கு போல்டை எடுத்து விட்டால் போல்டு இல்லாமல் வரும், அப்படின்னா நல்லாயிருக்கும். இப்போ இந்த மாதிரி வச்சுக்குவோம், ஸ்டார்ட் லைஃப். இதில் கொஞ்சம் ஏதாவது ஸ்பேசஸை கூட்டணும்னா குறைச்சிட்டுக்கலாம். அந்த இதில் கொஞ்சம் ஸ்பேசஸ் கூட்டினோம்னா எல்லாத்தையும் கூட்ட குறைக்கலாம். ஸ்பேஸ் இந்த மாதிரி வச்சுக்கலாம், கொஞ்சம் தேவைனா இந்த மாதிரி வச்சுக்கலாம். இப்போ இந்த மாதிரி வரும் கூட விசிட்டிங் கார்டு ரைட். இப்போ இந்த ரைட் கிளிக் பண்ணி ஃபுல் ஸ்க்ரீன் பார்த்து இந்த மாதிரி ஒரு சிம்பிள் விசிட்டிங் கார்டு டிசைன் ஒன்று நீங்கள் குரல் ரோல பண்ணக்கூடியதாக இருக்கும் ரைட். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். பிடிச்சிருந்தா நம்ம டியூட்டர்ஸ் ஃபனி தமிழ் சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது மாதிரி மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். Thank you for watching.